வணக்கம். சரிகம டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு ராமச்சந்திரனின் வணக்கங்கள். இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதுனால பவர் யோகா. பவர் யோகாவில் இன்னைக்கு என்ன ஆசனா பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு மூணு காம்பினேஷனான எக்ஸசைசஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னாக்கா, உஷ்ராசனோட வேரியேஷன், உஷ்ராசன், அர்த்த உஷ்ராசன், தென் சசங்காசன். ஸோ இது மூணுத்தோட வேரியேஷன் ஆஃப் எக்ஸசைசஸ் தான் வந்து இன்றைக்கி பவர் யோகாவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒன்று வந்து ஃபார்வர்ட் பெண்டுக்கு இருக்கும், இன்னொன்று பேக்வர்ட் பெண்டுக்கு இருக்கும். ஸோ சசங்காசன் ஃபார்வர்ட் பெண்டுக்கு இருக்கும், உஷ்ராசன் வந்து பேக்வர்ட் பெண்டுக்கான எக்ஸசைஸாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத. வாமா. ஸோ இதுவுமே நீ பெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட்டில் வந்துக்கோங்க, நல்லா ஃப்ரண்ட்டில் வந்துக்கோங்க. ஓகே, குட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வஜ்ராசன் பொசிஷன் போயிருங்க. ஆ, ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து அர்த்த உஷ்ராசன் பார்க்க போகிறோம். ஸோ அர்த்த உஷ்ராசன் அப்படின்றது வந்து சிங்கிள் ஆர்மில் பண்ணக்கூடிய ஆசனம். ஸோ சிங்கிள் ஆர்ம் மட்டும் உஷ்ராசனுக்கான எக்ஸசைஸாக இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து அர்த்த உஷ்ராசன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் வஜ்ராசன் பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க. இதிலேருந்து உங்களோட ஆங்கிள் பிடிக்கிற ஒரு கை, உங்களோட ரைட் ஆர்ம் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களோட ஆங்கிளில் எடுத்துகிட்டு போய் கை வச்சுக்கிறீங்க. ஸோ ஆங்கிள் அப்படி இல்லைனா பாதத்தில் கூட நீங்கள் வந்து கை வச்சுக்கலாம். அடுத்து வந்து பொறுமையாக உங்களோட பாடியை வந்து லிஃப்ட் பண்ணுறீங்க. நிமிந்துட்டு இந்த கை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த கையுமே காதை ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். காதை ஒட்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஹோல்டு. ஸோ இதே போஸ்லேயே வந்துட்டு ஹோல்ட் பண்ணுறீங்க. திருப்ப இந்த கை பழைய பொசிஷன் எடுத்துகிட்டு வரீங்க. ஹிப்பை கீழே இறக்குறீங்க, திருப்ப உட்காந்துருங்க. இதை ப்ரீத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத் இன், மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களோட கையை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஆங்கிள் பிடிக்கிறீங்க. தென் அதே மாதிரி மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களோட வயிற்று பகுதியை முன்னாடி தள்ளுறீங்க. தென் திருப்ப இந்த கையுமே மூச்சை இழுத்துக்கிட்டே தான் போகணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மேல் நோக்கி வளையிறதுனால ப்ரீத் வந்து இன், ஸோ மூச்சை வந்து இழுத்துக்கிட்டே தான் இது போகணும். திருப்பி நீங்கள் வந்து மூச்சை வெளியில் விடுறப்ப, இந்த கை ஃப்ரண்ட்டில் வரப்போ மூச்சை வெளியில் விடுறீங்க, தலையை நிமித்துறீங்க. திருப்பி நீங்கள் இப்போ வஜ்ராசன் பொசிஷன் போயிடுறீங்க, திருப்ப அந்த கையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நீங்கள் இறங்குறப்ப ப்ரீத் அவுட், ஏஞ்சிருக்கிறப்ப மூச்சை இழுத்துக்கிட்டு ப்ரீத் இன். ஓகேவா? இன்னும் ஒரு வாட்டி வந்து இதே விஷயத்தை வந்து கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். ஸோ ப்ரீத் இன், ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த கையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. ப்ரீத் அவுட், வெரி குட். திருப்ப ப்ரீத் இன், மூச்சை இழுத்துக்கிட்டே கை எடுத்துகிட்டு போகிறீங்க. திரும்பவும் மூச்சை இழுத்துக்கிட்டே அப், திருப்ப இந்த கையுமே எடுத்துகிட்டு போகிறீங்க. ப்ரீத் அவுட். ஓகே. ஸோ ரைட் சைடில் எத்தனை முறை நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம பண்ணலாம். கை எடுத்துக்கோங்க, மூச்சை இழுத்துக்கிட்டு கை எடுத்துடுறீங்க, ஆங்கிளில் எடுத்துகிட்டு போய் பிடிச்சிருங்க. தென் உங்களோட இடுப்பை லிஃப்ட் பண்ணுறீங்க. இப்போ அடுத்த ஆர்ம் எடுத்துகிட்டு வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. திருப்பி ப்ரீத் அவுட், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே எடுத்துகிட்டு வரீங்க. வயிற்று பகுதியை உள்ளே அனுப்புறீங்க. திருப்பி இந்த கையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த கையோட ஆக்ஷன் தான் வந்துட்டு உங்களோட ப்ரீத்தை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த ஒவ்வொரு வாட்டி ஆக்ஷன் பண்ணுறப்ப உங்களோட ப்ரீத் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகும். ஸோ அதுக்காக தான் கை வந்து ஆக்ஷன் வந்து போகணும். ஸோ நார்மலாக போகிறதுக்கு பதிலாக கை ஆக்ஷனோட பண்ணுறது வந்து அர்த்த உஷ்ராசனுக்கு வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, நம்ம முதல் விஷயம் பார்த்தது என்ன அப்படின்னாக்கா, பவர் யோகாவில் அர்த்த உஷ்ராசன்லேருந்து வஜ்ராசன். ஸோ வஜ்ராசன் பொசிஷன்லேருந்து அர்த்த உஷ்ராசன் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாகவுமே பண்ணலாம். ஸோ கை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வயிற்ற முன்னாடி தள்ளிட்டு திருப்ப வந்துட்டு முன்னோக்கி குனிஞ்சு திருப்பி பழைய பொசிஷன் வந்துடுறீங்க. ஸோ இதே மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு த்ரீ டைம்ஸ், லெஃப்ட் சைடில் வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்து இதிலே வேரியேஷன், இதே உஷ்ராசனோட வேரியேஷன், இது உங்களால் ஈஸியாக பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ரெண்டு கையுமே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய உஷ்ராசன் எக்ஸசைசஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி பண்ணது ஒரு கையில் பண்ணது அர்த்த உஷ்ராசன், ரெண்டு கையில் பண்ணுறது உஷ்ராசன். ஸோ உஷ்ராசன் வந்து நம்ம போயிடலாம். கை வந்து ரெண்டு கையுமே வந்து உங்களோட ஆங்கிள் பிடிங்க. முதல்ல நம்ம வந்து கையை வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணி மேலே ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ வந்து இதோட காம்பினேஷன் எக்ஸசைஸ் சசங்காசன் வர்றதுனால நாம் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆங்கிள் வந்து பிடிக்கிறோம். இப்போ உங்களோட கை வந்து உங்களோட ஆங்கிள் வந்து பிடிச்சிருங்க. ரெண்டு கையும் ரெண்டு ஆங்கிள் பிடிச்சிருக்கீங்க. வயிற்று பகுதியை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு வாங்க. ஆ, குட். தலையை வந்து மேல் நோக்கி பார்க்கணும். இப்போ நல்ல மேலே. ஆ, ஓகே, குட். திருப்ப வந்து உள் பக்கமாக எடுத்துகிட்டு வாங்க. வஜ்ராசன் பொசிஷன். ஸோ இப்போ இது வந்து உஷ்ராசன் பார்த்தோம். ஸோ சசங்காசன் அதே மாதிரி கை வந்து இப்போ நம்ம நார்மலாக சசங்காசன் பொறுத்தவரை வந்து கை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு வருவோம். காதை ஒட்டி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் படுப்போம். போங்க, கை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து. இது நார்மலாக சசங்காசன். பட் நம்ம காம்பினேஷன் பண்ணுறதுனால, பவர் யோகான்றதுனால காம்பினேஷன் உஷ்ராசன் ப்ளஸ் வந்துட்டு சசங்காசன் சேர்த்து பண்ணுறதுனால இந்த கை வந்து ஆங்கிள்லேயே பிடிச்சிருக்கீங்க. ஆங்கிள்லேயே பிடிச்சிட்டு பாடியை லிஃப்ட் பண்ணுங்கள். ஆ, நிமிந்துட்டு உஷ்ராசன் பொசிஷன் வந்துடுறீங்க. திருப்பி சசங்காசன் போக போகிறீங்க. உள்ளே உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஓகே, குட். திருப்ப ஸ்ட்ரெச். ஓகே, ரிலாக்ஸ்.
ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு ஆசனாவாக பார்த்துருந்தோம். ஸோ ஒன்று வந்துட்டு சசங்காசன், சசங்காசன்லேருந்து உஷ்ராசன் ரெண்டு பார்த்துருந்தோம். சசங்காசன்றது ஃபார்வர்ட் பெண்டிங்கான ஆசனா, உஷ்ராசன்றது பேக்வர்ட் பெண்டிங்கான ஆசனா. ஸோ பேக்வர்ட் பெண்டிங்கான ஆசனா உஷ்ராசன் வந்து ஃபார்வர்ட் பெண்டிங்க்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆசனா. அதாவது ஃபார்வர்ட் பெண்ட் எந்த ஆசனா பண்ணாலும் உஷ்ராசன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து திருப்பி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி அதுக்காக நம்ம வந்து சசங்காசன் பொசிஷனும் போயிருந்தோம். சசங்காசன் பொசிஷன் எதுக்கு அப்படின்னா உங்களோட பேக்வர்ட் பெண்ட் ஆசனா நம்ம பண்ணதுனால ஃபார்வர்ட் பெண்டுக்காக வேண்டி சசங்காசன் ஆசனா பண்ணியிருக்கோம். ஸோ இது காம்பினேஷன் பண்ணுறப்ப அது வந்து பவர் யோகாவில் வருது. ஸோ இதை வந்து ஃபாஸ்ட்டாக எப்படி பண்ணுறது, வித் பிரீத்தில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சசங்காசன் பண்ணுறப்ப வந்து பிரீத் அவுட், முன்னாடி வந்து உங்களோட செஸ்ட்டு உங்களோட நெஞ்சு பகுதி ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிறதுனால மூச்சை எல்லாத்தையும் வெளியில் விடுறீங்க. திருப்பி வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப மேல் நோக்கி வரப்ப மூச்சை இழுத்துக்கிட்டு ஆக்சிஜன் நல்லா உள்ளே இழுக்கிறீங்க. திருப்பி முன்னாடி குனிகிறப்ப மூச்சை ஃபுல்லாக வெளியில் விடுறீங்க. திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பார்ப்போம், மூச்சை இழுத்துக்கிட்டே நிமிடுறீங்க. உஷ்ராசன் பொசிஷனில் வந்து நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட், தென் பிரீத் அவுட், மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே சசங்காசன் பொசிஷன் வரீங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட வயிற்று பகுதி ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிட்டு செஸ்ட் பகுதி வந்து ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகி லங்ஸில் வந்துட்டு ஏர் வந்து மொத்தமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பிரீத் அவுட் பண்ணுறோம். ஸோ திருப்பி நீங்கள் மேலே எப்போ நிமிடுறீங்களோ அப்போ வந்து மூச்சை நல்லா இழுக்கணும். ஸோ மூச்சை இழுத்துட்டு மேலே நிமிடுங்க. மூச்சை விட்டுட்டு முன்னாடி குனிங்க. ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இது வந்து கண்டினியூஸாக வந்து ஃபைவ் டைம் டு டென் டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணுறப்ப உங்களுக்கு பிரீத்தில் பண்ணுறப்ப நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் பாடி ஹியூமன் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேக் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா எக்ஸசைஸுமே வந்து உங்களோட முதுகு பகுதியை நோக்கியே இருக்கும். ஸோ உங்களோட முதுகு பகுதி, அதாவது முதுகு தண்டுவடம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை பார்த்தவரை அடுத்து என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உஷ்ராசன் பொசிஷன் போங்கம்மா. ஒரு நிமிஷம், இந்த உஷ்ராசன் பொசிஷன் போகிறப்ப இந்த கூன் விழுந்த முதுகு இருக்குல்ல, ஸோ அது வந்து பக்காவாக ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட ஷோல்டர் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது செஸ்ட் பகுதி வெளியில் வர்றதுனால உங்களோட ஷோல்டர் வந்து பின்னாடி தள்ளும். அதனால் நீங்கள் பார்க்குற தோரணை வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக நிற்கிறப்பவே வந்து நல்லா செஸ்டப் பண்ணிட்டு கரெக்டான பொசிஷனில் நிற்பீங்க. ஸோ அதனால் கூன் முதுகு இருக்கவங்க, ஷோல்டர் வந்து தொங்கி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த உஷ்ராசன் பொசிஷன் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ பாடி ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வேற ஒரு ஆசனாவோட நாளை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராமச்சந்திரன். இது சரிகம டிவி ஷோஸ் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகா ப்ரோக்ராம். அதுலேயும் இன்னைக்கு பார்த்தது பவர் யோகா. நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களோட காலை வந்து லிஃப்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேலன்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் வந்து இதில் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா இது மட்டுமே பண்ணால் கூட போதும். ஸோ ஃபஸ்ட் லிஃப்ட், லெக் லிஃப்ட், திருப்பி கீழே கால் வச்சிட்டா கூட ஓகே.